ஹலோ ஃப்ரெண்ட், இன்றைக்கி நம்ம ஹெச்டிஎம்எல்ல டேபிள்ஸ் வெப்சைட்டில் டேபிள்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டு பார்ப்போம். நார்மலாக ஃபஸ்ட்டு ஹெச்டிஎம்எல் டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கணும். நார்மலாக ஹெச்டிஎம்எல் டேக்கு ஹெட்டு, அதுக்கப்புறம் டைட்டில் போட்டு டைட்டிலில் நம்ம எது சம்மந்தமாக பண்ணுறோமோ அதை வந்து டைட்டிலாக கொடுத்துக்கலாம். நான் வந்து டேபிள் சாம்பிள்னு கொடுக்குறேன். ஸோ அது டேபிளுக்கான ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம். ஸோ டைட்டிலை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹெட் ஹெச்டிஎம்எல்லையும் க்ளோஸ் பண்ணிக்கணும். எப்படி டேக் ஓப்பன் பண்ணுறோமோ அதே மாதிரி க்ளோஸ் பண்ணுறதும் முக்கியம். இதை வந்து ஹெச்டிஎம்எல் ஃபார்மெட்டில் சேவ் பண்ணணும், அதை மறந்துடாதீங்க. ஹெச்டிஎம்எல் ஓகே, நான் டேபிள் டேபிள்னு அதை சேவ் பண்ணுறேன். ஹெச்டிஎம்எல் ஓகே, இப்போ ஹெச்டிஎம்எல் டாக்குமெண்ட்டாக சேவ் பண்ணியாச்சு. பட் டைட்டில் ஹெட்டு கீழே பாடி ஓப்பன் பண்ணிக்கணும். பாடியில் தான் நம்ம வந்து நம்மளோட ப்ரோக்ராமே எழுதணும். ஸோ பாடி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கணும். ஸோ இதுக்குள்ளே நம்ம ப்ரோக்ராம் எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு ஹெச்டிஎம்எல் டேபிள் டேக்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கண்டென்ட் உங்களுக்கு வரும். ஃபஸ்ட்டு டேபிள்னு ஒன்று ஓப்பன் பண்ணுவீங்க. டேபிளுங்கிற டேக் தான் ஒரு டேபிளை வெப் பேஜில் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஹெச்டிஎம்எல் டேகு. அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்குவோம். ஓகே, இப்போ இந்த டேபிள் டேக்குள்ளே டிஆர்டிடின்னு ரெண்டு கண்டென்ட் வரும். டிஆர்ங்கிறது பார்த்தா ஒரு டேபிளோட ரோ, அதுக்கு வந்து டிஆரோ யூஸ் பண்ணிப்போம். இப்போ காலத்துக்கு வந்து டிடி அப்படிங்கிற டேக்கை யூஸ் பண்ணுவோம். ஏன்னு சொன்னால் டேபிள் டேட்டா அப்படிங்கிறது தான் டிடியோட மீனிங். ஓ, எத்தனை டிடி நம்ம யூஸ் பண்ணுறோமோ அத்தனை காலம் வந்து ஒரு டேபிளோட ரோவில் வந்து க்ரியேட் ஆகும். ஒவ்வொரு ரோவை க்ரியேட் பண்ணுறப்பையும் இண்டிவிஜுவலாக டிஆர்ங்கிற அந்த டேக்கை வந்து யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் காட்டுறேன். ஸோ அதுக்கப்புறம் அடுத்ததை பார்ப்போம். ஸோ நான் வந்து டிஆர் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதுக்குள்ளே ஒரு ரோ ஓப்பன் பண்ணிட்டேன். அந்த ரோவுக்குள்ளே ஒரு காலம் க்ரியேட் பண்ணிட்டேன். டிடிங்கிறது ஒரு காலம். ஸோ டிடியை நான் க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ இதே மெத்தடில் இன்னும் ரெண்டு ரோவை ஓப்பன் பண்ணிக்குவோம். ஸோ இந்த டிடியில் இருக்கிற கண்டென்ட்டை மட்டும் நான் மாற்றிக்கிறேன். ஸோ மாற்றியாச்சு, இப்போ சேவ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதை வந்து ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ஸோ ப்ரௌசரில் 1, 2, 3 உங்களுக்கு ஷோ ஆகியிருக்கும். ஸோ 1, 2, 3 இப்போ வந்து நம்ம இது ஒரு சிம்பிள் டேபிள் ப்ரோக்ராம். ஸோ டேபிளில் இதை தாண்டி இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது, அதை வந்து அடுத்தது பார்ப்போம். இப்போ நான் வந்து ஒரு நியூ ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஹெச்டிஎம்எல் டைட்டில் வரைக்கும் ஓப்பன் பண்ணதை எடுத்துக்குவோம். ஓகே, டைட்டில் வந்து வெறும் டேபிள் கொடுத்துவோம். டேபிள் ஹெச்டிஎம்எல் க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த வந்து டேபிள் நியூ அப்படின்னு இருக்கும். டேபிள் நியூ டாட் ஹெச்டிஎம்எல் சேவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ டேபிளில் வந்து நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா டேஷ் எதுவுமே இருக்காது, ஒரு 1, 2, 3 அவ்வளோதான் வந்துருவோம். ஸோ இதை தாண்டி டேபிளில் வேறு என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத அடுத்து பார்ப்போம். இப்போ வந்து ஒரு பெரிய டேபிள் ப்ரோக்ராம் ஓப்பிடுவோம். எப்படின்னா ஃபஸ்ட்டு டேபிளை க்ரியேட் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு பாடி ஓப்பன் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி ஹெச்டிஎம்எல்ல எந்த ஒரு ப்ரோக்ராமிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் பாடி டேகை கண்டிப்பாக ஓப்பன் பண்ணிக்கணும். இப்போ டேபிள்
டேபிள். டேபிளில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு ரோ ஓப்பன் பண்ணுறேன். அதில் நான் மூணு காலம் க்ரியேட் பண்ண போகிறேன். ஒரு ஒரு காலத்துக்கும் ஒரு டேபிள் டேட்டா கொடுத்தோம்னா அது ஒரு காலம் க்ரியேட் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் க்ரியேட் பண்ணிக்கிறேன். செகண்டு நேம். அதுக்கடுத்து ஏஜ். ஸோ இப்போ இந்த மூணு இந்த டிடி டிஆர்எம் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம்னா டேபிளோட ரோ க்ளோஸ் ஆகிடும், அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி மல்டிப்புள் ரோவை வந்து க்ரியேட் பண்ணணும். ஒவ்வொரு ரோலையும் மூணு காலம் வச்சுக்குவோம். ஓகே, இப்போ எல்லாத்துலேயும் நம்பருங்கிற இடத்துல ஒரு நம்பரை கொடுப்போம். டூ த்ரீ. ஓகே, ஒரு ஒரு நேமும் ஒரு நேம் கொடுத்துப்போம். ஒரு 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 நேமுக்கும் நம்மளாக ஒரு நேம் கொடுத்துப்போம். ஸோ ஏஜ். ஸோ ஏஜும் கொடுத்தாச்சு. பாடி க்ளோஸ், ஐடி கார்டு க்ளோஸ், ஆக்சுவலாக ஹெட்டை நம்ம மேலேயே க்ளோஸ் பண்ணிடணும். ஹெட் வந்து சிஎஸ்எஸ் ஸ்டைலுக்காக யூஸ் ஆகும். நம்ம இன்னும் சிஎஸ்எஸ்குள்ளே போகாதனால அதை மேலே ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி மட்டும் வச்சுக்கோம். ஸோ இப்போ டேபிள் நியூவை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ டேபிள் நியூ ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பண்ண சிம்பிள் டேபிள் ப்ரோக்ராம் இது. ஸோ அந்த ப்ரோக்ராம்லையும் கோடு வரல. அதுக்கு என்ன பண்ணணும்னா, அதுக்கு தான் டேபிள் பார்டர் அப்படிங்கிற ஒரு டேக் இருக்குது. டேபிள் பார்டருங்கிறது தான் டேபிளில் வந்து அந்த கட்டம், டேபிளுக்கான கட்டம் வர்றதுக்கு வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ டேபிளில் போயிட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு பார்டர் ஈக்குவல் டு நம்ம எத்தனை நம்பர் கொடுக்குறோமோ அத்தனை பிக்சலுக்கு அதில் ஒரு கோடு வந்து க்ரியேட் ஆகும், ஸ்டோக் மாதிரி கிட்டத்தட்ட. இப்போ வந்து நான் அதை ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ அதில் விழுந்துடுச்சு. இப்போ நான் அதை வந்து ரெண்டுங்கிறத ஒன்றுன்னு கொடுத்தேன்னா இதோடைய விட்டு வந்து குறையும். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இதை ஒரு அஞ்சு நான் கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சேவ் பண்ணிப்போம், அதுக்கேற்ற மாதிரி விட்டு அதிகமாக. ஸோ அந்த பார்டர், இந்த பார்டருங்கிற இது டேக்ல இதை யூஸ் பண்ணாதான், கீவேர்டை யூஸ் பண்ணாதான் ஹெச்டிஎம்எல்ல சேஞ்ச் இருக்கும். ஓகே, ஸோ ஒரு வேளை நீங்கள் வந்து இந்த டேபிள் டேட்டாவை அதிகமாக கொடுத்துட்டீங்க ஒரு இதில் அப்படின்னா அவுட் புட் எப்படி இருக்கும் அதை இங்கே அமைச்சிடறேன். ஸோ டிடி நான் ஒரு ஒரு அதாவது செகண்ட் ரோலருக்கு செகண்ட் ரோலை ஒரு காலமாக அதிகமாக கொடுத்துட்டேன். ஸோ இப்போ அவுட் புட் பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோலை மட்டும் ஒரு காலம் அதிகமாக இருக்கும், அதில் நம்ம கொடுத்த டேட்டா இருக்கும். ஸோ ஒரு காலம் அதிகமாக கொடுத்தா இந்த மாதிரியான விஷயங்கள் வரும். ஸோ ஒருவேளை டோட்டல் அந்த மாதிரியான விஷயங்களை வந்து டேபிளில் ஆட் பண்ணுறீங்கன்னா ஒரு காலம் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்னா ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண் ணிக்கலாம். ஸோ ஹெச்டிஎம்எல்ல இன்னும் சில டேகுகளும் இருக்குது. சொல்லப்போனால் சில ஆட்ரிபியூட்ஸ். இந்த ஆட்ரிபியூட்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டேகுக்கு பக்கத்தில் நம்ம யூஸ் பண்ணுறது தான் ஆட்ரிபியூட்ஸு. இந்த ஆட்ரிபியூட்ஸ் வந்துட்டு சில ஆப்ஷன்ஸுகளை டேபிளில் மாற்றுறதுக்கு வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ அப்படி பார்த்தோம்னா இந்த டேபிள் வந்து இப்போ இருக்குது, இதான் நம்ம க்ரியேட் பண்ண டேபிள். இப்போ இந்த டேபிளுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கணும்னா அதுக்கு தான் ஆட்ரிபியூட் ஹெல்ப் பண்ணும். இப்போ நான் பிஜி கலர் அப்படிங்கிற டேகை வந்து போட்டு
என்ன கலர் வேணுமோ அதை கொடுத்தோம்னா க்ரீன். டிஜி கலர் வந்து நான் க்ரீன் கொடுத்து சேவ் பண்ணியிருக்கேன். இப்போ அவுட்புட்டில் கலர் வந்து க்ரீன் ஆகிட்டு. ஸோ அதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கான கலரை யூஸ் பண்ணோம் அப்படின்னா பெயிண்டில் போய் கலர் கோடை வந்து நம்ம எடுத்துக்கணும். ஒவ்வொரு கலருக்கும் ஒரு கலர் கோடு இருக்கும். இப்போ இந்த பெயிண்ட் சாஃப்ட்வேரில் போனோம்னா கலர்ஸ் நம்ம செலக்ட் பண்ணுறப்ப ஆட் கஸ்டம் கலர்ஸ் இந்த இங்கே பார்த்தீங்கன்னா நம்பரும் வரும். ஸோ ஃபோட்டோஷாப்பில் வந்து இதுக்கான கலர்ஸ் வந்து கரெக்டாக கிடைக்கும். ஸோ அந்த கலர் கோடை கரெக்டாக போட்டோம் அப்படின்னா அந்த கலர் வந்து கரெக்டாக பேக்ரவுண்ட் கலராக கிடைக்கும். ஃபோட்டோஷாப் போகிறேன். ஸோ இது இல்லாமல் மேனுவலாக ரெட்டு க்ரீன் இந்த மாதிரியான கலர்ஸ் வந்து நம்ம மேனுவலாக கொடுத்து மாற்ற முடியும். ஸோ இந்த மாதிரி மாறும். பட் அதெல்லாம் பிரைட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு லைட் கலர் வேணும் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு கலர் கோட்ஸை தான் கரெக்டாக யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நான் இதில் வாங்கினேன். இதுதான் கலர் கோட். ஃபோட்டோஷாப்பில் கீழே காட்டுது இல்லையா, இதுதான் கலர் கோட். இப்போ எனக்கு ஒரு மைல்டு கலர் வந்து பேக்ரவுண்டாக வேணும் அப்படின்னா அந்த மைல்டு கலருக்கான கோடை காப்பி பண்ணி அதை வந்து இந்த பிஜி கலருங்கிற இடத்துல யூஸ் பண்ணோம்னா ஸோ அந்த கலரை வந்து ஹெச்டிஎம்எல் எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கும். இப்போ வந்து யூஸ் பண்ணியாச்சு. இதே பிஜி கலரை வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு டேபிளோட ரோவுக்கு மட்டும் வேணும்னா அந்த இடத்துல இந்த ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுவோம். பிஜி கலர்னு போட்டு ஸோ நாங்கள் ரெட்டு கொடுக்குறேன். ஸோ நான் இப்போ ரெட்டு கொடுத்துட்டேன்னா இந்த இந்த ரோ ஃபுல்லாகவே ரெட் கலரில் மறையும். ஸோ அவுட் புட்டில் போ பார்த்தீங்கன்னா அது மட்டும் ரெட் ஆகிடுச்சு. எனக்கு ஒரு காலம் மட்டும் ரெட்டாக ஒரே கலரில் ஒரு கலர் மாறணும் அப்படின்னா ஸோ அதையும் என்னால் பண்ண முடியும். டிடி அப்படிங்கிறது தான் ஒரு காலத்தை குறிக்கும். அதில் பிஜி கலரில் போய் நான் வந்து கலரை மாற்றுறேன் அப்படின்னா ஸோ ஒன்று மட்டும் கலர் மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம கலர் டேக்கை யூஸ் பிஜி கலர் டேக்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த அட்ரிபியூட் பார்த்தோம்னா அலைன். அதாவது ஒரு டேபிளில் உள்ள இப்போ இந்த டேபிளில் எனக்கு இந்த ரோ மட்டும் சென்டர் அலைன்மெண்ட்டில் வரணும். ஏன்னா இது ஹெட்டில் ஹெட்டாக இருக்குது, சென்டர் அலைன்மெண்ட்டில் வரணும்னா அதுக்கு நான் அலைன் அப்படிங்கிற ஆட்ரி கூட யூஸ் பண்ணலாம். அலைனில் போய் சென்டர் லெஃப்ட்டு ரைட்டு இந்த மூணுத்தையும் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் சென்டர் கொடுத்துட்டேன். ஸோ இந்த பாக்ஸ் எல்லாம் சின்னதாக இருக்கிறதால சென்டர் ஆனது தெரில, பட் நேம் வந்து சென்டரில் உள்ளது உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த 1 2 இந்த கீழே இருக்கிற 1 2 3யை வந்து நான் மாற்றணும் அப்படின்னா ஒவ்வொரு டிடிக்குள்ளேயும் போய் நான் அலைனில் சென்டர் கொடுக்கணும். அப்போ தான் அந்த டேபிளுடைய காலம் மட்டும் சென்டருக்கு மாறும். இப்போ நான் இதில் இதிலையும் கொடுத்துட்டு இதிலையும் கொடுத்து சேவ் கொடுத்தேன்னா மற்றதெல்லாம் லெஃப்ட் அலைன்மெண்ட்டில் இருக்கும். ஏன்னா டிஃபால்ட்டாக லெஃப்ட் அலைன்மெண்ட்டு. ஸோ இப்போ இது மூணு சென்டர் அலைன்மெண்ட் ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் டேபிளில் இருக்கிற அடுத்த ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி சிஎஸ்எஸில் வர்றப்போ டேபிளோடைய இந்த ஸ்டைலையே வந்து நம்மளால் மாற்ற முடியும். ஸோ அதை எடுத்து போகிறப்போ போகிற சிஎஸ்எஸ்க்குள்ளே போகிறப்போ பார்ப்போம். ஸோ இவ்வளோ தான் பாடி டேக்கில் இருக்கிற விஷயங்கள் ஹெச்டிஎம்எல்ல டேபிளில் இவ்வளோ தான் இருக்குது. நீங்கள் இதுக்கு மேலே வந்து டேபிளை வந்து ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஓகே, தேங்க்யூ.